இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைலில் பன்னீர் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி கூட டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சுட சுட சப்பாத்தி இந்த தாபா ஸ்டைல் பன்னீர் பெப்பர் மசாலா வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், சும்மா ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு அரை துண்டு இஞ்சி எடுத்து கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அஞ்சாறு பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது வந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்கான கிரேவியோட அளவு. ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி கொதிக்க விடுறதுனால நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த கேப்பில் நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி ஒரு 10-15 முந்திரி எடுத்து ஊற வச்சுருங்க. இப்போ தண்ணியெலாம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு, ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு வெங்காயம். வெங்காயம் ரொம்ப போட்டுருவேனா அப்புறம் கொஞ்சம் இனித்த மாதிரி இருக்கும், அதனால் லைட்டாக ஒரே ஒரு சின்ன வெங்காயமாக பார்த்து ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டுருக்கோங்க. இது லைட்டாக அந்த கலர் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும், ப்ரௌன் கலரில் ஆகணுங்கிற தேவை கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் மட்டும் அரைச்சோன்னா டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியோட இந்த மசாலா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி, ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா போதும் நல்ல ஒரு ஹாட் வாட்டரில். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி வந்து அரைச்சி இந்த மாதிரி போடுறதுனால கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காகும், டேஸ்ட்டும் நல்லா ரிச்னஸ் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம், உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பால் ஆர்டருக்குள்ள அந்த மலாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்து வச்சுருந்தது. இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் இது கொஞ்சம் ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும், நம்மளுக்கு கடையில் சாப்பிட்ற அளவுக்கு அப்படியே கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பன்னீர் ஒரு பேக்கெட் எடுத்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கஸ்தூரி மேத்தி 1 டேபிள்ஸ்பூன், இது லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். டைரெக்டாக ஆட் பண்ணுறதோட லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி பெப்பர் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. அந்த ஒரு ஸ்வீட்னஸும் காரமும் சேர்ந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பெப்பரோட வாசனை போகிற வரைக்கும் 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் சூப்பரான தாபா ஸ்டைல் பன்னீர் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடும். செம்ம காம்போவாக இருக்கும், சப்பாத்தி கூட சில்ட்ரன்ஸ்லாம் நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.